நாம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், அதாவது மன ரீதியான உண்மைகள். அது கூட சில டிப்ஸும் பார்க்க போறோம். நாளும் தெரிஞ்சுப்போம், நல்லதையே தெரிஞ்சுப்போம். வாங்க பார்க்கலாம். சில பேரு உள்ள எவ்வளோ கவலை இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு கூட இருப்பாங்க. அப்படி உள்ளவங்களை கூட அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்கள ரொம்ப பிடிச்சவங்க அவங்களோட கண்ணை பார்த்தே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கலாம். அவங்க ரொம்ப கவலையாக இருக்காங்கன்னு, கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அடுத்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்துலையும் அழுகை வரும், ரொம்ப கஷ்டத்துலையும் அழுகை வரும். இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, சந்தோஷத்தில் இதுலேருந்து தண்ணி வரும்போது ஃபஸ்ட்டு வளர் கண்ணிலேருந்து வரமா, அடுத்தடுத்த எழுது கண்ணிலேருந்து வரமா. அதே நம்ம ரொம்ப கஷ்டத்தில் அழுவும் போது இடது கண்ணிலேருந்து தான் ஃபஸ்ட்டு கண்ணீர் வரமா, அடுத்தடுத்தான் வலது கண்ணிலேருந்து வரமா. பாருங்கள், கண்ணுக்கே தெரியுது நம்ம எதனால் அழுகுறோன்னு. அடுத்தது சில பேர் சொல்லுவாங்க தூக்கமே வரதில்லை, யாண்டு கேட்டால் கவலையில் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சைக்காலஜி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கவலையாக இருக்கும்போது அதிகமாக தூங்குவாங்கலாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கம்மியாக தான் தூங்குவாங்கலாம். இதெல்லாம் நான் சொல்லுங்க, மனோ தத்துவ டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகே, தூக்கம் உடையும் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கனவு பற்றியும் பார்க்கோமா. கனவுங்கிறது நம்ம எல்லாரும் கண்டது தான், எல்லா மனிதர்களுக்கும் கனவு வரும். நம்ம டெய்லி நாம் டெய்லியும் கனவு காண்றோம், டெய்லியும் கனவு காண்றோமா, இப்படிலாம் எனக்கு வராதே அப்படின்னு நாம் நினைப்போம். நமக்கு டெய்லியும் கனவு வரதான் செய்யும், ஆனால் எல்லா கனவும் ஞாபகத்தில் தான் இருக்காது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு நைட்டுக்கு நாலுலேருந்து ஏழு கனவு வரைக்கும் வரமா, அதுலேயும் சில கனவு தான் நமக்கு ஞாபகத்திலேயே இருக்குமா. இன்னொரு விஷயம் தெரியுமா, கனவு ஒயிட் அண்ட் பிளாக், அதாவது வெள்ளக்கருப்பு கலரில் தான் கனவே வருமா. சரி, கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் கனவு வரும், அப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு கனவு வருமா, அவங்களுக்கும் கனவு வரும். இடையில கண்ணு தெரியாதவங்க போனவங்களுக்கு நம்மள மாதிரியே கனவு வரும். ஆனால் பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாதவங்களுக்கு அப்படி தெரியுமா கனவு வருமா, அவங்க லைஃப்பில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ, எப்படிலாம் சவுண்டெல்லாம் கேட்குறாங்களோ, அது மாதிரி கனவுலையும் சவுண்டு தான் வருமா. சரி, மனிதருக்கு மட்டும்தான் கனவு வருமா, மிருகங்கள் கூட மிருகங்கள் கூட கனவு வருமா. கனவு பற்றிலாம் இப்போ புரியுதா? ஓகே, தூக்கத்தை பற்றியும் பார்த்தாச்சு, கனவு பற்றியும் பார்த்தாச்சு, கண்ணை பற்றியும் பார்த்தாச்சு, கண்ணு வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே கண்ணோட நல்லதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் டிப்ஸும் வாங்க பார்க்கலாம். வாங்க, கண்ணுக்கு ரொம்ப தேவைப்படுற விட்டமின் எதுனா, அது விட்டமின் ஏ தான். விட்டமின் ஏவால் கண்ணு பலம் பெறுது, அப்படியே நல்ல பார்வையும் கிடைக்குது. சரி, விட்டமின் ஏ எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. மஞ்சள் நிறமுள்ள காய்கறி பழங்கள் எல்லாத்துலேயும் கொடுக்கு. முக்கியமாக சொல்லணும்னா ஆரஞ்சு, மாம்பழம், பரங்கிக்காய், பப்பாளி, கேரட், இதிலெல்லாம்
விட்டமின் ஏ இருக்கு. கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கீரை வகையில மசாலக்கீரை, கொத்தமல்லிக்கீரை இதுவும் நல்லது. மீன் முட்டை இதுலேயும் விட்டமின் இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு. அப்படியே விட்டமின் ஏ கூட விட்டமின் சியையும் சேர்த்துக்கிட்டா கண்ணில் பொற வளரும்ல, அது வளராம தடுக்குமா. விட்டமின் சி எதுலாம் இருக்கு? நெல்லிக்காய், கொய்யாப்பழம், ஓயின், எலுமிச்சப்பழம், முட்டைக்கோஸ், மிளகாய், தக்காளி இதெல்லாம் விட்டமின் சி இருக்கு. ஓகே, நல்லதையே சாப்பிடுவோம், கண்ணை நல்லா பார்த்துப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல்லையும் அமுத்துங்க. அப்பத்தான் என்னோட வீடியோ உங்கள் எல்லாரும் தேடி வரும். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க.